இன்னைக்கு கூட பத்திரிகையில் பாருங்க, ஜீவா என்ற ஒரு நடிகை கடைக்குட்டி சிங்கத்தில் நடிச்சது, பேட்டி கொடுத்துருக்கு, அது யூடியூப்லேயும் வந்திருக்கு. ஆமாம், என்னை அட்ஜஸ்ட் பண்ண சொன்னார்கள். இன்னைக்கு கூட ஒருத்தி முன்பக்க மார்பு திறந்து காமிச்சிருக்கேன், யூடியூபை திறந்து பாருங்கள் எவ்வளோ ஆபாசமான படங்கள் வருதுன்ட்டு. சினிமா துறை மேலே தப்பு இருக்கா இல்லை அந்த நடிகைகள் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சிவலட்சுமி நிறைய பேர் இருக்காங்க, டீசெண்டாக இருந்தாங்க, பத்து கூட நடிச்சாங்க, கல்யாணம் செட்டில் போயிட்டாங்க. பெண்களை மட்டுமே சொல்கிற மாதிரி இருக்கே, எந்த இயக்குனர்களையோ விஷால சொல்லலையா, தயாரிப்பாளர்களையோ விஷால சொல்லலையா. திருவள்ளுவரே திருடன் தான் நீங்கள் சொன்னதான் வந்து தமிழ்நாடு திருடன் சொல்லவே இல்லை சார. நடுப்பக்க செய்திகளுக்கு மட்டுமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு காரணம் இதுதான். உங்களை ஃபெமிலியரிசம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நடிகையே பாலியல் பலாத்காரம் பண்ணாரு, ஆறு மாசம் அது போலீஸில் கம்ப்ளைண்ட் இருக்கு, கொடுத்துதான் இல்லையா? உங்களுக்கு பல இடங்கள்ல வீடுகள் இருக்கா, அதோட மெயின்டெனன்ஸ் கஷ்டமா இருக்கா, யாரை நம்பி வீட்டை ஒப்படைக்கிறது, சரியான டெனண்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு குழப்பமா? நீங்க நம்பிக்கையோடு அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 7670089 பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். நலமா இருக்கீங்களா? நல்ல நலமா இருக்கேன். சரிங்க, நடிகை நடிகர்களை பற்றி யாருக்கும் தெரியாத ரகசியங்கள்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிய வருது? எனக்கு மட்டும் தெரியும்னு நான் சொல்லவே இல்லையே. அப்போ தெரிஞ்சால் நீங்கள் மட்டும்தான் வெளியே சொல்கிறேன். நிறைய செய்திகள் பத்திரிகையில் வந்தவை தான், சில என்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அனுபவத்தில் பார்த்தது. அப்போ அதை மற்றவங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வெளியே சொல்கிறதுனால உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறீங்களா? அப்படி நான் சொல்லவே இல்லையே. இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் செய்திகள். நான் பல நேரங்களில் செய்தி தாளில் வந்த இதை தான் சொல்லியிருக்கேன், நம்ம யூடியூப்ல வந்த செய்திகளை தான் நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அது எல்லாம் படிச்சுப்பாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் சொன்னது தான் நல்லா வைரலாக போகுது, மற்றவங்க சொல்ல மாதிரி தெரியலையே. அது நேயர்களை தான் சொல்லணும், என்னுடைய பேச்சில் உள்ள நம்பகத்தன்மையை பொறுத்து இருக்குது. சரி, இப்படி நீங்கள் வந்து எல்லாரை பற்றியும் வந்து பேசுகிறீங்க, அந்த நடிகை அந்த நடிகர் கூட இருந்தார், இந்த நடிகை வந்து டேரக்டர்கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாய்ப்பு வாங்கினாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறீங்க. உங்கள் மேலே டிஃபர்மேஷன் கேஸ், இந்த மாதிரி நீங்கள் அவதூறு பரப்பிட்டீங்க, நிறையா கேஸ் போட்டிருக்காங்களா? இல்லை. இதுவரை போடலைங்களா? இதுவரை இல்லை. எதனால் போடலாம்? நடிகர் சங்கத்திலும் புகார் கொடுத்ததில்லை. நடிகர் சங்கம் புகார் கூட வரல, எதனால நினைக்கிறீங்க? உண்மை நடிப்பேன் இல்லை. அவங்க வந்து சரி இதற்கெல்லாம் போய் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கு இதை பெருசாக்கணும்னு கூட அவங்க அப்படி தட்டி விட்டு போயிருக்கலாம்ல? இருக்கலாம். அப்போ நீங்கள் சொன்னது உண்மை இல்லைங்களா? ஏங்க, இருக்கலாம்னு சொன்னதுக்கும் உண்மை இல்லைன்னு சொல்லதுக்கும் பொருத்தவே இல்லையே. இல்லை, நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் தம்பி, நான் உண்மையாக தான் சொன்னேன், அதனால தான் உண்மையை தான் சொல்கிறேன், நிகழ்வுகளை தான் சொல்கிறேன், வேற என்ன வேணும்? ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பத்திரிக்கையில் வந்தது தம்பி, அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்படி நம்ம எங்கேயா தேடி பார்த்தோம்னா இந்த மாதிரி நியூஸ்லாம் எங்கேயுமே பத்திரிகையிலையும் வந்ததில்ல, எந்த பிரஸ் மீட்லையுமே வந்ததில்லை, நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க. என்ன பத்திரிகை படிக்கிறீங்க? நான் எல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. என்னென்ன பத்திரிகை படிச்சுட்டு? ரெகுலராக பத்திரிகை படிக்கிறவங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல எங்களுக்கு முன்னாடி நடித்தவங்களாம் இருப்பாங்கல்ல, அப்போ எங்கள் அம்மா கிட்டே எங்கள் அப்பா கிட்டே இந்த படம் வரும்போது இப்படி ஒரு கிசு கிசு வந்ததா சார் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் அப்போ வந்தது இல்லைங்கிறாங்க. அவங்க சினிமா எல்லா பத்திரிகைகளையும் ரெகுலராக படிக்கிறவங்க தான். இல்லை, அவங்களுக்கு சினிமா நீங்கள் சொல்கிறது தான் உண்மைன்றுவீங்க, மற்றவங்க ஏதோ பார்த்தாங்களே இதில் வரலையான்னு கேட்டால் அவங்க பார்க்கல. என்ன, நான் கமெண்ட்ஸை பார்க்குறேங்க. நீங்கள் முதல்ல அந்த நான் பேசுவதற்கு உண்டான கமெண்ட்ஸை பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். கமெண்ட்ஸை படிச்சுட்டு இது போய் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருந்தேன் விளக்கம் கொடுக்குறேன். சரி, இப்போது நடிகை நடிகர் யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், இப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து பிரிகிறாங்க, விவாகரத்து பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையான காரணம் வந்து அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டும்தான் தெரியும், இல்லைனா அவங்க குடும்பத்தாருக்கு தெரியலாம். ஆனால் யாருக்காவது டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா உடனே நீங்கள் வந்துடுறீங்க, இதுதான் காரணம் அப்படின்னு அடித்து சொல்கிறீங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கு டிவோர்ஸ் ஆகிற காரணம் ப்ரெஸ் மீட்லேயும் வரப்போகிறது கிடையாது, பத்திரிக்கையிலையும் வரப்போகிறது கிடையாது. அப்படி நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்துச்சு பத்திரிக்கையில் வந்துச்சுன்னு சொன்னாலும் அவங்க பத்திரிக்கைக்கு நியூஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ப்ரெஸ் மீட்லாம் அவங்களுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடியே, இப்போது குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்கள் வந்து தனுஷ் ஐஸ்வர்யா அவங்களுடைய விவாகரத்து கூட நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க, அவங்களாம் எந்த ப்ரெஸ்ஸையுமே சந்திக்கலை. அப்படி இருக்கும்போது அந்த நியூஸ்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், விவாகரத்து என்பது அவர்கள் அறிவித்து விட்டு அறிவிப்போடு நின்றுட்டாங்கன்னா அதுக்கான காரண காரியங்களை பத்திரிகாரங்க சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன். இப்போ உதாரணமாக டி இமான் வந்து விவாகரத்து பண்ணியிருக்காரு தெரியுமா, அது கோர்ட்டில் போய் 4 வருடம் கழித்து இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றி நான் பேசவே இல்லையே.
பேசலை. ஏன்னா கோர்ட்டுக்கு போய் இந்த ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்புறம் கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. உறுதி செய்யப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பை நம்ம விமர்சிக்க முடியாது. இப்போ தனுஷும் ஒரு ஐஸ்வர்யாவும் ரெண்டு பேரும் ட்விட்டரில் போட்ட உடனே அதுக்கான காரணம் அவங்க சொல்லலை. அந்த காரணங்கள் இவையாக இருக்கும். அதான் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறோம். ஏங்க சோர்ஸ் ஆஃப் நியூஸ்லாம் நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் ஒரு மீடியாக்காரர் தானே, சோர்ஸ் ஆஃப் நியூஸை யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லைங்க இப்போ ஜென்ரலாக சினிமாவில் நடக்கிறது வேறங்க, அது உங்கள் தனிப்பட்ட விவகாரம். சரி, அரசல் பொரசலாக அப்படி இப்படி வந்துடும் சொல்லலாம். அதை நான் விளக்குறேன். அதாவது இந்த திருமணத்துக்கு யார் காரணம் தெரியுமா? தனுஷ் ஐஸ்வர்யா திருமணத்துக்கு யார் காரணம் தெரியுமா? தெரியாது. அப்போ ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா? இந்த ப்ரெஸ் மீட் வந்து குட்லக்குங்கிற நுங்கம்பாக்கம் இடத்துல நடந்துச்சு. நான் தான் கேட்டேன், என்ன திடீர்னு ரஜினி வந்துட்டு என்ன ப்ரெஸ் மீட் நடத்துறீங்களே, என்ன காரணம்னு. எல்லாம் திருமணம் தான் அப்படின்னாரு. உடனே திருமணம்னா ஏன் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? நீங்கள் தானே எழுதுனீங்க, நீங்கள் எழுதுனா நான் மெய்ப்பிரிச்சிருக்கேன், உண்மையாக்கியிருக்கேன். நீங்கள் எழுதுனீங்க, நான் வந்து அதை கேட்டேன். சரி, எழுதுனதுக்கப்புறம் நான் என்னென்னு கேட்டேன், ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க, கல்யாணம் வச்சேன்னு சொன்னார். ஒன்று. அதுக்கப்புறம் அவங்க 4 வருஷமாகவே அவங்க சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை, தனித்தனியாக வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா போகும்போது அவர் தனியாக போனார் தனுஷ். அதுக்கப்புறம் குழந்தை ரெண்டு பசங்களையும் அவரே தான் டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் அவசர அவசரமாக ஐஸ்வர்யா போனாங்க. போன உடனே தனியாக திரும்பி வர்றாங்க, ரெண்டு பசங்களையும் அழைத்து வராமல் திரும்பி வர்றாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன யோசிச்சிங்க? உங்களுக்கு ஏதாவது இங்கே பர்சனல் ஒர்க் இருந்திருக்கும், அதனால் வராங்க. அதுதான் எனக்கு தோணுது. போகும்போதும் அவங்க பையனை கூப்பிட்டு போகல, திரும்பியும் கோச்சிட்டு வர்றாங்க. இதுதான் அடிப்படை காரணம். இதை வச்சு நீங்கள் அப்படி யூகிச்சுக்கிட்டீங்க? இல்லை, அது அவங்க தரப்பில், அதாவது அது மட்டும் இல்லை, அவர் தனுஷ் தரப்பு மட்டும் இல்லை, செல்வராகன் தரப்பு, அவங்க எப்படி இது பண்ணாங்க, அதுக்கு முன்னாலேயும் ஒரு காரணம் இருக்குது. அதாவது கஸ்தூர்ராஜா தியேட்டர் தேனியில் இருக்குது. தேனியில் தியேட்டரில் வந்து அவர் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கும்போது அவர் சொன்னாரா சொல்லியான்னு தெரில, அந்த கோர்ட்டில் அந்த தியேட்டருக்காரர் சொல்லியிருக்காரு, இவர் வந்து ரஜினிகாந்த் சம்பந்தி, என்னுடைய மகனுக்கு ரஜினிகாந்த் பொண்ணு எடுத்திருக்காரு, அதனால் அப்படின்னு, அதனால் அவர் தருவார்னு நான் எதிர்பார்த்தேன்னு கோர்ட்டில் ஒன்று சொல்லிட்டார். உடனடியாக ரஜினி ரியாக்ட் என்ன பண்ணார்னா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ரியாக்ட் பண்ணார். பொதுவாக கொண்டாங்க கொடுத்தான் சம்பந்தின்னு சொன்னால் சம்பந்திக்கு நேருகிற ஒரு அவமானம், அவங்களுக்கு நேருகிற அவமானம் நினைப்பாங்க, உண்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம், ஆமாம். அதிலிருந்தே அந்த கான்ட்ரவர்சி பிகின்ஸ், அந்த முரண்பாடான கருத்துக்கள் வந்து அப்போவே ஆயிடுச்சு. அப்போ இந்த ஈகோ ப்ராப்ளம் வேறு ஏற்கனவே இருந்தது, புரிஞ்சுதா? அதே மாதிரி அவருடைய இளைய மகளும் டிவோர்ஸி தான், இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து ஆர்கியூ பண்ணி அதை பேஸ் பண்ணி யாரும் மறுக்கலை, அது வந்து அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதேமாரி அவரும் முடியும் போது மிஸ்டர் தனுஷ் அப்படின்னு அவங்க சொன்னாங்க, புரியுதா? இப்போது நீ அடுத்த கட்டம் இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸை வச்சு அவங்க போகணும் டிவர்ஸ் கேஸுக்கு, அப்புறம் நோட்டீஸ் விடணும், நோட்டீஸ் விட்ட பிறகு அவங்க வந்து போகணும், கவுன்சிலிங் நடக்கும், அதுக்கப்புறம்தான் இதையெல்லாம் பாதிக்க முடியாது, இதையெல்லாம் பாதிக்க முடியாது, புரியுதா? ரகசியமாக ரெண்டு பேருமே அவங்க வந்து விவகாரத்து பண்ணணும்னா கோர்ட்டுக்கு போயிருக்கணும். கோர்ட்டுக்கு போகும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க, ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேச முடியாது. அதற்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் வெளிவர ஆரம்பிச்சிது, அதான் உண்மை. சார், நீங்கள் கேஜிஎஃப் படத்தில் வந்து கர்நாடக வாழ் தமிழர்களை, குறிப்பாக கோலார் தங்கவேல் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எதன் அடிப்படையில் சார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறீங்க? அவங்க ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு சொல்லிட்டாங்க, அப்புறமும் இவங்க வழிந்த அந்த கருத்தை நீங்கள் திணிச்சு சொல்கிற மாதிரி இருக்குது சார். திருச்சிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை, அவரும் தமிழர்களை பற்றி குறிப்பிட்டதாக சொல்லவே இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்பை உங்களை நேரடியாக விளக்குறேன். ட்ரெய்லர் போட்டாங்க, போட்டதுக்கு எல்லோரும் கேள்வி விட்டாங்க, நான் தான் சொன்னேன். கோலார் தங்கவேலில் 72 திமுக எம்எல்ஏ திராவிடமணி இருந்தார், அதுக்கப்புறம் 2 பக்தவச்சலம்னு அதிமுக எம்எல்ஏ இருந்தார். அந்த கோலார் தங்கவேலை உருவாக்குறதுக்கு தமிழர்களுடைய தியாகம் நிறைய ஈடுபட்டிருந்தது. கோலார் தங்கவேல் உருவாக்குறதுக்கு தமிழர்கள் அடிப்படையாக இருந்தாங்க. நீங்கள் இப்போ கோலார் தங்கவேல் படம் எடுக்கிறீங்களே, தமிழர்களை பற்றி ஏதாவது குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்களான்னு கேட்கும்போது சொல்லலை, இது ஒரு கற்பனை, ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னார். இது ஏற்புடையதா இல்லையா? கண்டிப்பாக சார். அது மட்டும் இல்லை, பொதுவாக சினிமாவை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இப்போ வந்து ஒரு பேன் இண்டியா, அதாவது சும்மா, அதாவது அடுத்த மொழியில் ஓடணுங்கிறக்காக இப்போ எது கட்டப்பாவில் சத்யராஜா போட்டாங்க, பேன் இண்டியா ஃபிலிமாக இருக்கணும், சவுத்தில் சவுத்தில் பார்ப்பான் அந்த கட்டப்பாங்கிற சத்யராஜ் எப்படி பண்ணுங்க, தமிழன் பார்ப்பான். ஆனால் திட்டம் விட்டு சதி கேஜிஎஃப்ல தமிழ் நடிகர் நடிகை யாரையுமே போடலுங்க, கோவம் வருமா வராதா? ஒரு தமிழன் இருக்கும் கோவம் வருமா வராதா? பேசு தமிழாக பேசு, இது கோவம் வரணுமா வரணுமா வேண்டாமா? கன்னட வாழ் தமிழர்களுடைய உழைப்பு, அவங்களுடைய தியாகத்தை வந்து மறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க?
அவங்க தியாகத்தை மறைச்சான்னு சொல்லல, தமிழனுடைய தியாகத்தை மறைச்சான், புறக்கணிச்சான். ஏன்னா அங்கே பெங்களூரில் தமிழன் பேர சொன்னால் ஓடாது. இப்போ அதே மாதிரி வந்து தலித்திய படங்களை நீங்கள் வந்து தொடர்ந்து புறக்கணிக்கிறீங்க. தலித்துகளும் தமிழர்கள் தானே சார், அவங்களும் அவங்களுடைய படங்கள் வரும்போது மட்டும் அதை நீங்கள் ஏன் புறக்கணிச்சு? தலித்திய படங்கள் நான் புறக்கணிச்சேன்னு யார் சொன்னால்? ஜெய் விமர்சன், ஜெய் பீம் விமர்சனத்தை போய் பாருங்க. சரி, நான் சொன்னது ஏன் மதமாற்றம், ஏன் பேர் மாற்றம் பண்ணீங்க? அது மட்டும் இல்லை, அவங்க இரல் அந்த ஜாதியிலையும் அவங்க சொன்ன ஜாதி வேறு, அதையும் நான் கண்டுபிடிச்சு தான் சொன்னே தவிர பாராட்டமாக இல்லை, விமர்சித்து தான் செஞ்சேன். ஜிவி பிரகாஷ் நடித்த ஜெயில் படம் வந்துச்சு, அதில் நீங்கள் ஜிவி பிரகாஷ் கூட நேரடியாக விவாதிச்சிங்க. அதில் சொல்லியிருந்தீங்க ரோட் சைடில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு பொறுப்புடமே இல்லை, அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், அவங்கள திருத்தவே முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஏங்க அவங்க சொன்ன கதையை நான் சொன்னேங்க, நீங்கள் சரியாக கவனிக்கலை. எப்போவுமே ஒரு பிரச்சனை, நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுங்க, அவர் சொன்ன பதிலை புரிஞ்சுங்க. அந்த படம் பார்த்தீங்களா? இல்லை. ஆ, பார்த்தேன். என்ன பார்த்தீங்க? என்ன புரிஞ்சது இல்லை, என்ன கதையாது? இல்லை, அது வந்து சேரி வாழ் மக்களுடைய படம் தான். பட் என்னன்னா அதில் என்ன சொல்லியிருந்தாங்க? இல்லை, அதில் வந்து அவங்க பொறுப்புடமை இல்லாமல் இருக்காங்கன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதைத்தானே நான் சொன்னேன், அவங்க காத்துனதை நான் திருப்பி சொன்னேன். என்னையா நீங்க திருத்த முடியாதுன்னு சொல்றது என்ன சார் நியாயம்? திருத்த முடியாதா, திருத்ததுக்கு வழி சொல்லலையே ஏன்னு தான் கேட்டேன். ஓகே. ஆமாம், நீங்கள் அதான், அதாவது சிலர் வந்து அந்த யூடியூப்பில் தம்னையில் பார்த்துக்கிட்டு, இல்லை சார் மூணு நிமிஷம் வீடியோ ஷார்ட்டாக இருந்துச்சு, அதில் வந்து அந்த லெவலோட கரெக்டாக கேட்டீங்க, இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு இல்லையா? ஓகே ஓகே, அது நல்லா போதும். ஓகே சார். இப்போ நீங்கள் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களை வந்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விமர்சித்தப்போ நீங்கள் வந்து அவரை வந்து எதிர்வினையாக அவரை விமர்சிச்சிங்க. சீமான் அவர்கள் வந்து சினிமாவில் இருந்தால் வந்தாருன்னு அவரும் மறந்துடக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. உண்மைதானே? உண்மைதான். உண்மையா இல்லையா? உண்மைதான் சார். சீமான் என்கிறவர் சினிமா நடிகர் இல்லைன்னா இவனுக்கு கட்சியே கிடையாது. நீங்கள் உங்களுடைய தலைவராக நினைக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை வந்து நீங்களே பாடி டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி அவரை விட மோசமாக விமர்சிங்க. நடுநிலையாளங்க, பத்திரிகையாளங்க, நான் வந்து அதை சொல்லுவேன், அப்பவும் சொன்னேன், இப்போவும் சொன்னேன். பாடி டிமாண்டுங்கிறது ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கு அவருக்குன்னு எனக்கு எல்லாருக்கும் இருக்குது. அந்த பாடி டிமாண்டு அவருக்கு இருந்துச்சு, இப்போவும் சொல்கிறேன், எம்ஜிஆருக்கு பாடி டிமாண்ட் இருந்தது. அந்த தேவைகளை, அந்த பலவீனங்களை மறைத்து வாழ்ந்தார், பலத்தை மட்டுமே காமிச்சார். நீ ஏன் ஓப்பனாக போட்டு காமிச்சிக்கிற? நீங்க அவருடைய அரசியலை தானே சார் விமர்சித்தார், அதை விட இது மோசமான விமர்சனம் தானே சார்? எது விமர்சனம்? இந்த உடல் தேவை இருக்குன்னு சொல்கிறது. ஏங்க இது இன்னைக்கு நேரத்திலிங்க, அப்போவே பத்திரிகையில் வந்தது. அது வந்து யா ஒரு பத்திரிகையாளன் என்பவன் ஒருவருடைய, நான் எம்ஜிஆருடைய வெறியினர் இருக்கலாம், எம்ஜிஆருடைய தலைவரை ஏற்றுக்கணும் இருக்கலாம், அது அவருடைய பலவீனத்தை சொல்லக்கூடாதுங்கிறது ஏதாவது சட்டம் இருக்கா? அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து அவருடைய அரசியலை விமர்சிக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா சார்? அவர் விமர்சிக்கிறது நியாயம் தானே? நான் அவர் அரசியலை விமர்சிக்கிறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லையா. அதுதான் நீங்கள் அந்த வீடியோ சொல்லியிருந்தீங்க. இல்லை, அது இல்லை, அரசியலை விமர்சிக்கக்கூடாது. விமர்சிக்கலாம் அப்போ, யாரும் யார் வேண்டாம் விமர்சிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் அதிமுகவில் நெடுங்காலமாக இருந்திருக்கீங்க, இப்போ வந்து சசிகலா அவர்கள் வந்து நீக்கியது செல்லும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நியாயமான தீர்ப்பு. முதல்ல அதிமுகவுடைய சட்ட விதிகளை புரிஞ்சுங்க, ஏன்னா அந்த சட்ட விதிகள் இயற்றப்படும் போது நான் அண்ணா பத்திரிகையில் விளைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பொதுச் செயலாளர்களாக, பொதுச் செயலாளராக வர்றவர் பொதுக்குழு உறுப்பினரால் அனைத்து இந்திய அதிமுக அடிப்படை உறுப்பினர் அனைவராலும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் எம்ஜிஆர் எழுதி வச்சிருக்கார். அந்த அடிப்படையில் அவர் நியமன பொதுச்செயலாளர், அது எந்த பொதுக்குழு அங்கீகாரம் கொடுக்கல, அது மட்டும் இல்லை அவர் ஜெயிலுக்கு போனார். அதுக்கப்புறம் இவங்க ஒருங்கிணைப்பாளர்னு சட்ட விதிகளை திருத்திட்டு வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும், அதுவும் ஏற்புடையது அல்ல தான். ஆனால் இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு, அதாவது இது இனி மேற்கொண்டு இப்போ எழுதி வச்சிங்க, மேற்கொண்டு மேல்முறையீடுக்கு போனாலும் சரி, உச்ச நீதிமன்றம் போனாலும் சரி, இந்த தீர்ப்பை அங்கீகரிப்பார்களே தவிர தடை பண்ண மாட்டாங்க. சார், இப்போது ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, சினிமா துறையில் வந்து புதுசாக நடிகைகள் உள்ளே வரணும் அப்படின்னாலும், இல்லை ஏற்கனவே சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகைகளாக இருந்தாலுமே அவங்களோட ரேட்டிங்கை வந்து சினிமா துறையில் அதிகரிக்கணும் அப்படின்னா பாலியல் ரீதியாக உடலுறவு வைத்து கொண்டால் மட்டும்தான் அது சாத்தியம், இல்லைனா அதுதான் ஒரு எளிய வழிமுறையாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த காலகட்டத்தில் இப்போவும் அந்த நிலைமை தான் இருக்கா? அன்றும் இன்றும் அதே தான். இன்றைக்கி கூட பத்திரிகையில் பாருங்கள், ஜீவா என்ற ஒரு நடிகை கடைக்குட்டி சிங்கத்தில் நடித்தது பேட்டி கொடுத்துருக்கு, அது யூடியூப்லேயும் வந்திருக்கு. ஆமாம், என்னை அட்ஜஸ்ட் பண்ண சொன்னார்கள், அட்ஜஸ்ட் பண்ணலைங்கிறனால எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் போச்சு. முந்த நாள் கல்யாணின்னு ஒரு நடிகை, அது சின்ன பிள்ளையாக இருந்து நடிகை வந்தது, அது என்ன சொல்வது, என்னை வந்து 10 வயசு இருக்கும்போதே ஒரு இசையமைப்பாளர் மடியில் வச்சுக்கிட்டு தீண்டத்தகாத இடங்கள்லாம் தீண்டிகிட்டு இருக்காரு, பாலியல் தொந்தரவு பண்ணார், அதுக்கப்புறமும் எனக்கு பாலியல் தொந்தரவு இருந்தது, இதன் காரணமே நான் கல்யாணம் விட்டு ஒதுக்கிட்டேன், இப்போ விளையாட்டு போயிட்டேன்னு சொல்லிங்க. இப்படி ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய இருக்குது. ஏன் கங்கனா ராவத் எடுத்துங்க, பிரியங்கா சோப்ரா எடுத்துங்க, எல்லாருமே சொன்னதை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி யாராவது மறுக்க முடியுமா?
சரி சார், இப்போ இந்த நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, இதை நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் வலியுறுத்தினே தவிர, இல்லை இது சினிமாவில் வர, அதாவது முதல்ல சினிமாவில் வரும்போது ஏமா சினிமான்னா இப்படி தான் இருக்கும், ஏன்னா அவுத்து போட்டு இது பண்ணுறாங்க இல்லையா. இன்னைக்கு கூட ஒருத்தி முன்பக்கம் மார்பை திறந்து காமிச்சிருக்கா, யூடியூப்பை திறந்து பாருங்கள் எவ்வளோ ஆபாசமான படங்கள் வருதுன்ட்டு. ஓரின சேர்க்கைக்கு படம் வருது, அதெல்லாம் நடிக்கிறாங்கல்ல, யார் நடிகைகள் தானே. சரி சார், இப்போ இந்த நிலைமைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தவறான இதில் இருக்கிறது சினிமா துறை மேலே தப்பு இருக்கா, இல்லை அந்த நடிகைகள் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து இது பண்ணுனா தான் நீ துறைக்குள்ளே வர முடியும், துறையில் வந்து உனக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்குங்கிறது அந்த நடிகைகளோட தவறா, இல்லை அந்த சினிமா துறையினோட தவறா? உங்களுக்கு வயசு என்ன? 23. சினிமா தோன்றி எவ்வளோ நாள் ஆகிட்டு தெரியுமா? 75 வருஷம் மேலே ஆகிட்டு. ஆரம்பத்தில் பெண்களே நடிக்கல, ஆம்பளைங்க தான் பொம்பளை வேஷம் போட்டு நடிச்சிருக்கான். ஏன் அப்போவே சினிமாவில் நடிக்கக்கூடாது, தெருக்குத்து ஆடுறவங்க ஒரு மரியாதை குறைவாக இருந்தாங்க, இப்போவும் சினிமாக்கார எல்லாம் சொல்லிட்டு இருக்கான், எப்பா நான் டைரக்டர் ஐயா உனக்கு வீடு தர மாட்டேன் துரத்தி விட்டுறானுங்க, நடிகை ஐயா உன்னை நம்பி அவன் போய் வீடு கொடுப்பான் சொல்கிறாங்களா இல்லையா? இதை நான் சொல்லலை, சினிமாக்காரன் எல்லாருமே சொல்கிறாங்க. அதைத்தான் இந்த மாதிரி அதை பே அந்த 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 கருப்பு விஷயத்தை ஏன் மாற்றக்கூடாது, மாற்றுங்க. ஒரு ஆஃபீஸ் கோயஸ் வந்துட்டு போகிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏங்க இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் தன்னுடைய மகள்களை நடிக்க வைக்கிறது இல்லை தெரியுமா, அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள் எதுக்கு அப்படின்ட்டு. என்னுடைய மகளை நான் சினிமாவில் நடிக்க வைக்க மாட்டேன் சொன்ன தமிழ் நடிகைகள்லாம் இருக்காங்க, அவங்க அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்கள்ட்டே போய் கேளுங்க ஏன் அப்படின்ட்டு. நான் பட்ட அவஸ்தை என் மக படக்கூடாது, ஒரு நடிகை சொல்கிறார், ஒரு நடிகையினுடைய தாயார் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நான் சொல்கிறது சினிமாவில் மட்டும் அல்ல, எல்லா தொழிலையும் இருக்குது, இது கொஞ்சம் செலிபிரிட்டிங்கனால அதிகமாக எல்லோருடைய கவனத்தையும் இருக்குது. சரிங்க சார், புரிஞ்சு. இப்போ சினிமா துறையில் இருக்கிற அந்த இயக்குநர்களும் முதலீட்டாளர்களும் இவங்களும் தான் இதுக்கு ஒரு ரீசனாக இருக்கிறாங்கன்னு பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த நடிகைகளை மட்டுமே குற்றச்சாட்டு, அவங்க மேலேயே குற்றச்சாட்டோ இல்லை அவங்க பண்ண விஷயத்தில் மட்டுமே சொல்கிறீங்களே தவிர, எந்த இயக்குநர்களோ இல்லை எந்த தயாரிப்பாளர்களையோ நீங்களும் இதுக்கு காரணம்ன்ட்டு அவங்கள பற்றி எந்த விமர்சனங்களும் நீங்கள் வைக்கிறது அப்படின்னா இல்லை இது வரைக்கும் வச்சது இல்லையே, நீங்கள் சொல்லவே இல்லைங்கிற தப்பு. ஏங்க ஒருவனும் ஒருத்தையும் போனால் தான் அதுக்கு தப்பு, அந்த இயக்குனர் தானே தப்பு கொடுந்த, அதை எப்படி நான் தனியாக சொல்லிப்பேன்? இல்லை சார், இப்போ உங்கள் யூடியூப்பில் வந்து யூடியூப்பில் இல்லை இணையதளத்துலேயுமே உங்கள் பேர் வந்து நாங்கள் டைப் பண்ணாலே நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகளோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தம்ப்நெயிலில் போடுறாங்க யூடியூப், இல்லை வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலுமே நீங்கள் வந்து நடிகைகளை மட்டுமே பெண்களை மட்டுமே சொல்கிற மாதிரி இருக்கே, எந்த இயக்குநர்களையோ விஷால சொல்லலையா, தயாரிப்பாளர்களையோ விஷால சொல்லலையா? இல்லை சொல்கிறீங்க சார், இதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியங்களே சொல்லி அவங்களுக்கு கொடுத்த மாதிரி தெரியலையான்னு கேட்குறேன். இல்லை இல்லை, அது எல்லா நடிகர்களையும் சொல்லியிருக்கேன், இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா விஷயம் சொல்லியிருக்கேன்ட்டு சொல்லியிருக்கீங்க சார். நீங்கள் இப்போது 10 வீடியோஸ் போட்டிருக்கீங்கன்னா அதில் வந்து நிறையா விஷயங்கள் இவங்களுக்கு மட்டுமே இதை மட்டுமே சொல்கிற மாதிரி மேக்ஸிமம் இருக்குங்கிறது, அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறேன். இடம் கொடுக்காம நூல் நுழைய போகிறதில்ல. உங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு பேக்ரவுண்டு வந்து இருக்குதா? அப்படி இருக்கிறதுனால தான் வெளிப்படையாக எந்த பயமும் இல்லாமல் பேசுகிறீங்களா? இயல்பாகவே நீங்கள் இப்படி தானா? எனக்கு பேக்ரவுண்டே இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், இவங்க தான் நான் நம்பகத்தன்மையோடு பேசுகிறதுனால தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னை இயக்குபவர்கள் இவர்கள் போதுமா, அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நான் போகிற இடத்துலலாம் முன்ன சினிமாக்காரனாக இருந்ததை விட இப்போ யூடியூப் இருக்க பாருங்கள், யாருமே நாங்கள் எங்கேயுமே விமர்சிக்கல சார், தைரியமாக பேசுறீங்க சார், பிச்சு ஒதுருங்க சார். ஏன் போலீஸில் வேலையில் உயர் பதவியில் இருக்காங்க கூட எனக்கு வந்து சொல்கிறாங்க நல்ல சினிமாவை தோல்விச்சு காட்டுறீங்க சார், எவனும் சினிமாவுக்கு வராமல் பார்த்துங்க. அது மட்டும் இல்லை, சினிமாவில் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் இருக்குது, ஆனால் அது இல்லாமல் இவங்க வேறு சமூக சேவை செய்கிறோம் அரசியலுக்கு வரோன்னு சொல்கிறாங்களே, அதனால நீங்கள் தோல் வச்சு காட்டுறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு பாராட்டும் ஊக்கமும் இருந்ததால் தான் நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர வேறு ஒரு காரணம் இல்லை. நான் வந்து பொய் சொல்லுவதாக இருந்தால் எனக்கு இவ்வளோ பேர் பார்க்க மாட்டாங்க, போடா அங்கங்கங்க பொய் பேசுகிறாயாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. சார், நடிகை சுபலட்சுமி அவர்கள் வந்து தொடைய கூட காட்டினது கிடையாது, ரொம்ப ஒழுக்கமாக நடிச்சுட்டு போனாங்க, அப்புறமா படத்தில் நான் அதை சொல்லியிருக்கேன். ஆ அதான் சார், அதை சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர், ஒரு நதியா சுபலட்சுமி நிறைய பேர் இருக்காங்க, டீசெண்டாக இருந்தாங்க, 10 கூட நடித்தாங்க, கல்யாணம் செட்டில் போயிட்டாங்க. ஆமாம், அது நடிகைகளை மட்டும் சொன்னீங்க, அதே மாதிரி ஒரு இயக்குனர், ஒரு கதாநாயகம் கதாநாயகன் விட மட்டும் நடித்த ஒரு நடிகர், அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர், இந்த மாதிரியான ஒழுக்கமானவங்க ஒரு 4 பேர் ஒரு 3 பேர் பேசினா நல்லாயிருக்கும்.
நான் சொன்னேன்னு நாசரை பற்றி பேசியிருக்கேனே, என் சூர்யாவை பற்றி பேசியிருக்கேனே, அவங்க ஐயா சிவகுமாரை பற்றி பேசியிருக்கேனே, ஆர்எஸ் மனோகரை பற்றி பேசியிருக்கேனே, ஆனந்தராஜை பற்றி பேசியிருக்கேனே. தவறா நான் இப்போ இவங்க சொன்னவங்களாம் அவன் வேலை உண்டு அவங்க உண்டு அப்படின்ட்டு அவங்க வந்து வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. அதான் அத்துமீறல்கள் பலாத்காரங்கள் அதுக்கு அவங்க எப்போவுமே குற்றச்சாட்டுக்கு ஆளானதில்லை. சினிமாவில் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. ஒரு 85% கெட்டவங்கன்னா ஒரு 15% நடிகர்களையும் நடிகைகளையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் இருக்காங்க, இல்லாமல் இல்லை. சினிமா துறையில் இருக்கக்கூடிய பல நடிகர் நடிகைகள் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அது ஏன் குற்றச்சாட்டு வைக்கல? ஓகே சரி, குற்றச்சாட்டு வைக்கலைங்க, நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே. இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படி தான் சொல்லு. தரமே இங்கே பாடி டிமாண்டுங்கிற எல்லாருக்குமே பொதுவானது. சரி, அதுக்கு கண்ணகி கோலன் காலத்தில் இருக்குங்க, மாதிரி வைக்கலையா கோலன்? சரி ஓகே சார், ஆனால் திருவள்ளுவரே திருடன் தான் நீங்கள் சொன்னதாக வந்து தமிழ்நாடு திருடன்னு சொல்லவே இல்லை, நான் சொல்லவே இல்லை. அந்த காலத்தில் அரங்கேற்றம் செய்கிற பொழுது அவர் திருடன், அவர் இந்த கவிதைகள் வந்து அவருடைய ஒரிஜினல் அல்ல, இது இலக்கணத்துக்கு உட்படாதுன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. ஔவையார் தான் போராடி அவர் இல்லை நியாயமானவர்னு சொன்னார். அதைத்தான் சொல்லணும் தவிர திருவள்ளுவர் திருடன்னு சொல்லவே இல்லை. ஏன் வால்மீகி கொள்ளக்காரன் தான், அதையும் தான் நான் சொல்லியிருக்கேன். வால்மீகி ராமாயணத்தை எழுதலையா? நான் திருடன்னு அவங்க ராஜாக்கள் காலத்தில் அந்த சமயத்தில் மதுரை ஆண்டவர்கள் திருக்குறளை அரங்கேற்றத்துக்கு தடையாக இருந்தவர்களை சொன்னதை தவிர நேரடியாக நான் திருடன் சொல்லுவேன். நீங்கள் குற்றச்சாட்டுக்கெல்லாம் வைக்கிறீங்க, அந்த சாரி அது குற்றச்சாட்டு கிடையாது, இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் முன் வைக்கிறீங்க. இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் பொதுப்படியாக நீங்கள் இணையத்தில் நீங்கள் சொல்லும்போது அது சம்மந்தப்பட்டவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா சார்? ஏன்னா சில நடிகைகளே வந்து ட்விட்டரில் உங்களை டேக் பண்ணி போடுறாங்க, இவர் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி, இவர் என்னை பற்றிலாம் தவறு பரப்புறாருன்னு சொல்லி போடுறாங்க. அது உண்மை சுடுகிறது, அரெஸ்ட் கிடையாது. அது பேர் நம்ம தப்பு செஞ்சிட்டோம் சொல்கிறாரு. இனிமேலாச்சும் திருந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துங்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் தவிர யாரையும் நான் குற்றஞ்சாட்டுறதாவோ இல்லை குற்றம் சுமத்துறதாவோ சொல்லலை. அப்படி சொன்னவங்களுக்கே நான் விளக்கம் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு பின்னணி படை, ஒரு பெரிய கவிஞர், அவர் வெளிநாட்டுக்கு போகும்போது அவர் என்ன பாலியல் பலாத்காரம் பண்ணார் அப்படின்னு சொல்லிச்சு. அதே பின்னணி படை 3 மாதம் கழித்து கல்யாணம் நடக்குது, காலில் போய் விழுது. அதே குற்றம் சாட்டப்பட்ட கவிஞர்கிட்ட எது உண்மை? இதை சொன்னால் தப்பா? அவங்க சொன்னால் தப்பு இல்லை, அவங்க நடந்தால் தப்பு இல்லை, அவங்க சொன்னதை நான் திருப்பி சொன்னால் தப்பா? நடிகர் சங்க தேர்தல் பாண்டவரணி வந்து வெற்றி பெற்றாங்க, அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அது அந்த தேர்தலுடைய ரிசல்ட்டே வந்து ஒரு போலியான ரிசல்ட்னு சொல்லி பாக்கியராஜ் அவர்களுடைய அணி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் தேர்தல் வந்து நியாயமான தேர்தல், எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. அதில் சிலருக்கு ஓட்டு கிடைக்காமல் இருந்திருக்கு, அது கோர்ட்டும் சொல்லிச்சு. மற்றபடி தேர்தல் சரியான தேர்தல் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். திரைத்துறையில் நடக்கிற இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் நீங்கள் சுட்டி காட்டுறீங்கல்ல, எதுக்கு எதற்காக இதெல்லாம் பண்ணுறீங்க? பேரங்க என்ன தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியும். அவர் காமரசம் கம்பரசம்னு ஒரு புக் எழுதினார். அவர்கிட்ட போய் யாரும் இந்த கேள்வி கேட்கலையே, ஏங்க ராமாயணத்தில் உங்களை பிடிக்கலாம் விட்டுருங்க, எதுக்கு ராமாயணத்தில் உள்ள செக்ஸ் விஷயங்களெல்லாம் என் புக்காக போடுறீங்க? பேரங்க அண்ணா எழுதின நூலில் அதிகமாக வித்த நூல் அதுதான். ஸோ அதுக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் அதை பற்றி பேசுவேன்னு சொல்கிறீங்களா? அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், அவரே செஞ்சுருக்காரு, நான் மாத்திரம். சரிங்க சார், பேசும்போது பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் கோட் பண்ணுறீங்க, அதெல்லாம் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இல்லாத வார்த்தைகளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கோயிங் ஸ்டடின்றீங்க, செக்ஸ் பெஸ்ட் மேன் சொல்லிடுறீங்க, அந்த கோயிங் ஸ்டடி நான் சொல்லிங் ஸ்டடிங் லிவிங் டுகெதர் இதெல்லாம் ஏற்கனவே பத்திரிகைகளில் சொன்னது தான். இல்லை அது என்ன மாதிரியான வார்த்தைகள்னு புரியல சார். என்ன மாதிரி வார்த்தைகள்னா லிவிங் ஸ்டடி கோயிலன்னா சொல்லலாம். நீங்கள் அதுக்காக அந்த ஹிஸ்ட்ரி ஆக்ஸ்போர்டு ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு இருக்க முடியா, டிக்ஷனரியாக பார்த்துட்டு இருக்க முடியா? இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய தரவுகளே பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி வந்து தனுஷ் ஐஸ்வர்யா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தம்பதியை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தீங்க, ஐஸ்வர்யாய்க்கும் அனிருத்துக்கும் வயசு வித்தியாசம் பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருந்தீங்க, 8 வயசு வித்தியாசம்னு சொல்லியிருந்தீங்க ஒரு வீடியோவில். இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4 வயசு வித்தியாசம் சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் டங் ஸ்லிப்பில் வருதுங்க, வயது வித்தியாசம் இருக்கிறது உண்மையாக இல்லையா? இல்லை உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லும் போதே சொல்லியிருக்கீங்க, ஷக்கிலா மேடம் கூட பேட்டி கொடுக்கும்போது சொல்லிங்க 50% தான் வந்து நான் உண்மையாக. அது நீங்கள் தவறுதா புரிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ பின்னாடி பாருங்கள், சொல்லுங்கள் சார், எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த டெக்கரேஷன் எதுக்கு? அட்ராக்ட் தான், அதுக்காகத்தான். ஒரு செய்தியை ராவா சொன்னால் அது சென்றடையாது. ஒரு அலங்காரம் அந்த 60% உண்மைக்கு 40% அலங்காரம் பண்ணால் தான் அதை பார்ப்பான். ஒரு சினிமாவில் வந்து என்ன சினிமாலையும் செய்தி படங்கிறது வேறு, கமர்ஷியல் பொழுதுபோக்கு படங்கிறது வேறு இல்லையா? நான் என்ன சினிமா செய்ய நான் என்ன செய்திகளையே வாசிக்கிட்டு இருக்கேன்? இல்லை சார், நடுப்பக்க செய்திகளுக்கு மட்டுமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு காரணம் இதுதானா?
உங்களை ஃபேமிலியரிசம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் சினிமா வாய்ப்புகள்லாம் இல்லை, நான் இது மூலமாக தான் வந்து ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக பண்ணுறீங்களா சார் இதெல்லாம்? ஏங்க இது ஒரு வியாபாரங்க. இப்போ நீங்கள் எதுக்கு என்ன பேட்டி எடுக்கிறீங்க? எவனாவது என்னை பார்த்து நான் பேட்டி கொடுத்தேன்னா பார்க்கலன்னா எடுப்பீங்களா? உங்களுக்கு அது வியாபாரம், எனக்கு இது வியாபாரம். நீங்கள் வியாபாரம் பண்ண பிறகு நான் வியாபாரம் பண்ண இருப்பேன். என்னை எதுக்கு விட்டீங்க? இல்லை சார், இந்த மாதிரி பெண்கள் நல்ல சார் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் பேட்டி கொடுத்தா அதை பார்க்குற நிறைய பேர் இருக்கான். இப்போ சமீபத்தில் ஒரு அஞ்சாறு பேர் பேட்டி எடுத்தாங்க. குண்டக்க மண்டக்குன்னு நிறைய கேள்வி கேட்டாங்க. ஏடா என் பேட்டியை தம்னையில் வச்சு உசுப்பி விட்டு இல்லாத பேசுனெல்லாம் பேசி விட்டுதான் நீங்கள் தானே இல்லைன்னு சொல்லி சொல்லு அப்படின்னு கேட்டேன். தலையை குஞ்சிக்கிட்டான். நான் பேசுவது அப்படியே மாற்றி உசுப்பி தலைப்பை வந்து உள்ளே வர வைக்கணுங்கிறக்காக போடுறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இல்லை இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு வந்து நீங்கள் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது அவங்க திருந்துனா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லை அதன் மூலமா என்னோட வியாபாரம் நல்லா நடக்குது, அதுவே எனக்கு போதும். இல்லை இல்லை அது அது ரெண்டு இருக்குங்க. ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும் உங்களுக்குமான பிரச்சனை வந்து நிறைய மேடைகளில் நாங்கள் பார்த்துருக்குறோம், யூடியூப்ல பார்க்கும்போது பார்த்துருந்தோம். இன்னமும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கல, சரியாயிருச்சுங்களா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை நீங்கள் மேடை என்ன காரணம்னா அந்த நபருக்கும் அந்த நபர் பேரை சொல்ல கூட எனக்கு கேவலமாக இருக்குது. ஏன்னா ஒரு சங்கத்தை வச்சுக்கிட்டு அந்த சங்கத்தை தன்னிச்சையாக நடத்திக்கிட்டு சேர புதுசாக தேர்ந்தெடுத்த நிர்வாகிகளை உள்ளே விடாமல் அவங்க சொந்தக்காரங்களையே அந்த சங்கத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அவனே துட்டடிச்சுக்கிட்டு போகிறத நான் நேரில் ஒரு விழாவில் சொன்னேன், இசை வெளியீட்டு விழாவில் சொன்னேன். அதை அவர் நேரடியாக பதில் சொல்ல விரும்பலை, வெளியிட பண்ணார். அதிலிருந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நான் இன்னும் பெர்சனலாக சொல்ல போனால் வேற மாதிரி சொல்லணும். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்ங்கிற அவருக்கு தமிழ் எழுத்து எல்லா எழுத்தும் ஒழுங்காக சொல்லிடுறாரு. எந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் படித்தார்? நானாவது பிஎஸ்சி பட்டம் படிச்சிருக்கேன். பொய் சொல்கிறார், முழுக்க முழுக்க பொய். எம்ஜிஆர் கட்சியில் அது அதிமுகவில் இருந்தவர், அவங்க மாமனார். அவருக்கும் எம்ஜிஆருக்கும் தான் பழக்கம் உண்டே தவிர இவர் நான் போய் இப்போ நான் எம்ஜிஆர்கிட்ட இருந்தேன். அந்த ராமாவரம் கார்டனில் இவர் பார்த்தே இல்லை. அவரே சொல்கிறார், நான் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவன். எம்ஜிஆர் ஏன் இந்த புழுகு பொய்யை பொருட்டு சொல்லாமா? இல்லை அவர் குறிப்பிட்றாரு. சரி அது மட்டும் இல்லை, நான் இன்னும் சொல்கிறேன். அவரை வச்சு ஒருத்தன் படம் எடுங்க, பாவம் ஒரு எழுச்சியாவேன். அந்த படத்தை வெளியிடக்கூடாது, அந்த படத்துக்கு ப்ரமோஷன் செய்யக்கூடாது பண்ணவர் அவர் தான். பத்திரிகையிலே வந்துச்சு. இன்னும் சொல்லட்டுமா? ஒரு நடிகையே பாலியல் பலாத்திரம் பண்ணார் ஆறு மாதம். அது போலீஸில் கம்ப்ளைண்ட் இருக்குது, கொடுத்ததா இல்லையா? செய்தியாளர் அவர் கேளுங்க. ஒரு நடிகையே பாலியல் பலாத்காரம் பண்ணதா நடிகையே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அவர் மேலே விசாரணை நடந்துச்சு. இல்லை சார், உங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனைனால இந்த குற்றச்சாட்டுகளை அவர் மேலே நீங்கள் வைக்கிறீங்களா எப்படி சார்? அவர் பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீங்க. அவர் சமீபத்தில் கூட எங்கேயும் வெளியே நிற்பார் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான பதில் தான் இல்லை. அவர் கூப்பிட்றாரு, நீங்கள் நேருக்கு நேராக விவாதம் பண்ண வாங்க. நான் மாட்டேன்னு சொல்லியே. அவன் பொய்யுங்க, இப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிங்க, எப்போ எங்கே பேசலாம் கேளுங்க. எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. நான் ஃபோன் பண்ண எடுக்காமல் இருக்கேனே. உங்கள் சேனல்லேருந்து எத்தனை பேர் ஃபோன் பண்ணுங்க, எடுத்தனே எடுக்கலையா? எடுத்தீங்களே, அது சொல்லுங்கள். நான் எப்போ ஃபோன் நான் எங்கள் ஃபோன் எடுக்கிறதுக்கு நான் என்ன கோழையா ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு? ஆ, யார் ஃபோன் பண்ணாலும் நான் ஃபோன் எடுப்பேன். எதையும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய வல்லவன் படைச்சவன் நான். எனக்கு பின்னால் வந்தவர் அவர். நான் ஒரு மாநாட்டுக்கு போகும்போது எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்தார். எப்போவுமே பார்த்துங்க, ஒருத்தருடைய குறைகளை சொன்னால், ஊழல்களை சொன்னால் அவர் நம்ம மேலே கோபம் தான் இருப்பார். அதில் ஒருத்தர் அவர், அவ்வளோதான். பாடி பில்டிங் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். மிஸ்டர் மெட்ராஸ் பட்டம்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இன்னமும் அந்த ஃபிட்னஸ்லாம் அப்படியே இருக்கா உங்க உடம்புல? அதாவது என்னென்னா, இப்போ வயசாகி போச்சு. ஏன்னா 71 வயசு ஆகிடுச்சு. 35 வயசில் செஞ்சதை 25 வயசில் செய்ததை இப்போ செய்ய முடியாது. சும்மா மோந்து பார்த்துக்கலாம், அதாவது ஸ்மெல் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டம்பிள் செஞ்சுக்கலாம். காலையில் 4:30 மணிக்கு எழுந்து வாக்கிங் போவேன். டயட் கண்ட்ரோலில் இருக்கேன். நான் முதல்ல 120 கிலோ இருந்தேன். இப்போ என்னுடைய கிலோ வந்து 80 கிலோ 75 கிலோ தான் இருக்கேன். அப்போ நான் எப்படி இருப்பேன்? அதாவது எல்லா நேரத்துலையும் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, எல்லா நேரத்துலையும் அப்படி முற்களெல்லாம் இருக்க முடியாது. அதனால் இந்த வயது காரணமாக இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறத குறைச்சிக்கிட்டேன். ஆனாலும் நான் பிரிஸ்காக தான் இருக்கேன். காலையில் 4:30 மணிக்கு எழுந்து வாக்கிங் போகிறேன், வீட்டுக்கு வர்றேன், தினசரி எல்லா பத்திரிகளையும் படிப்பேன். இப்போ நான் வந்து பேசுகிறேன்னு சொன்னால் சும்மா கற்பனையில் போனால் உருவே பார்க்க மாட்டான். எல்லாம் இன்றைக்கி நாளைக்கு மாலை முரசு டிவி எடுத்து பாருங்கள், நேற்றைய செய்திகளை கொஞ்சம் புதுப்பிச்சு சொல்லுவேனே தவிர அதில் அதில் வந்து பொய்க்கலப்பே இருக்காது. ஐயா வாய்ப்பு விடுங்க சார், கேட்டதே கிடையாது. பாக்கியராஜ் சாட்டியே நான் கேட்டதே கிடையாது. உங்களுக்கும் வடிவேலுக்கும் என்ன பிரச்சனை சார்? பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நான் வந்து ராஜகிரண் படங்களில் தொடர்ந்து நடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்பா அவர் அங்கே வந்து ஆபீஸ் பையன். ஆனால் சமீபத்தில் திவ்யான்ற ஒரு நடிகை நீங்கள் அவங்க மேலே அவதூறு பரப்பின தான் சொல்லி புகார் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒருத்தர் வந்து காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸில் வேலை செய்கிறவங்க. இவங்க வந்து ப்ரமோட்டர், பத்திரிகை அதாவது
தயாரிப்பாளர்கிட்ட காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறவங்களா இருக்குங்க. அவ்வளோ நடிகை அல்லவே இல்லை. இல்லை அவர் தமிழர் தானே? இல்லை நான் தமிழன் தான். அப்போ இந்த உணர்வு உங்களுக்கு இல்லையா? ஆனால் உணர்வு இருக்குண்ணா. ஒருத்தர் வந்து தங்களுடைய